முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதாகி 30 ஆண்டுகளாக சிறைவாசம் அனுபவித்து வந்த பேரறிவாளனை முழுமையாக விடுதலை செய்வதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. எல் நாகேஸ்வர ராவ், பி ஆர் கவாய், ஏ எஸ் போப்பண்ணா ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் அமர்வு இத்தீர்ப்பை வழங்கியுள்ளது. ஆளுநர் காலதாமதம் செய்ததால் நீதிமன்றமே தனது அதிகாரத்தை பயன்படுத்தி பேரறிவாளனை விடுவிக்கிறது என்றும் அரசியல் சாசன பிரிவு 161-ன்படி மாநில அரசு எடுத்த முடிவை ஆளுநர் செயல்படுத்தவில்லை என்றும் இந்த வழக்கில் ஆளுநர் காலதாமதம் செய்தது தவறு என்றும் பிரிவு 142-ஐ பயன்படுத்தி பேரறிவாளன் விடுதலை செய்யப்படுவதாகவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பளித்துள்ளனர். இதையடுத்து தனது மகனுக்கு விடுதலை கிடைத்ததை வெளிப்படுத்தும் விதமாக பேரறிவாளனுக்கு இனிப்பு ஊட்டி தாயார் அற்புதம்மாள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார். ஜோலார்பேட்டை இல்லத்தில் பேரறிவாளன் உறவினர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் இனிப்பு ஊட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர்.